அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023 உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தரல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நமக்கு இந்த 2023 புத்தாண்டு ராசி பலன்களை பதிவு செய்து கொடுத்த திரு ஸ்ரீ வித்யா உபாசகர் பா புதியநாயகம் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் நம்மளுடைய யூஸ்ஃபுல் அன்சி சேனல் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதியநாயகம் பேசுகிறேன். இந்த 2023 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த 2023 ராசி பலன்கள் நம்ம சேனலில் வெளியிடலாம் அப்படின்னு வெளியிடுறோம். அது காரணம் என்னென்னா, நீங்கள் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் கேட்டதுனால தான் இந்த ராசி பலனை வெளியிடுகிறோம். 2023 நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி, இதனுடைய அடிப்படையில் தான் இந்த ராசி பலன் கூறப்படுகிறது. அதாவது 22/4/2023 அன்று குரு பெயர்ச்சி, 8/10/2023 அன்று ராகு கேது பெயர்ச்சி, 20/12/2023 அதாவது வருடத்தோட கடைசியில் 2023 ஆண்டு கடைசியில் நடக்க இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, இதை கருத்தில் கொண்டு தான் இந்த ராசி பலன் கூறப்படுகிறது. அதாவது உங்கள் ராசிக்கான பலன் மட்டுமே, உங்களுடைய ஜாதகத்திலோ உங்களோட தசா புத்தியிலோ இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து இதை சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இதில் இருக்கக்கூடிய எல்லாமே பொதுவான பலன்கள், ராசியை அடிப்படையாக கொண்ட கோச்சார பலன்கள் தான். ரிஷப ராசிக்கு இந்த 2023 ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, 12 இடத்தில் ராகு பகவான் இந்த ஆண்டு ஒரு இறுதி வரை, அதாவது 8/10/2023 வரை 12 இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விரய செலவுகள் அல்லது யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாறுவதற்கோ இல்லை யாரையாவது நம்பி நம்ம போய் அந்த நம்பிக்கை கூடையவர் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம், அல்லது யாருக்காவது உதவி பண்ணி நம்ம மாட்டிக்கலாம், வீண் வம்பு வழக்குகள் வீண் வழக்குகள் ஏற்படும். சொத்துக்களில் ஏதாவது வழக்குகளோ பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகளோ தந்தைக்கு உடல் ரீதியான பாதிப்புகளோ ஏற்படும். அதனால் ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இந்த 2023 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி. ஏதாவது யாருக்காவது உதவிகள் செய்கிறது, அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணுறோன்னு போய் நம்ம மாட்டிக்கிட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2023 எந்த ஒரு விஷயம் நம்ம செய்தாலும் பதறாமல் நிதானமாக செஞ்சால் அந்த காரியம் நன்மையை பெறும். பதறாத காரியம் சிதறாது, நிதானம் பிரதானம். எந்த ஒரு செயலும் செய்வதற்கு முன்னாடி இது சரியானது தானா, இது நம்ம செய்யலாமா, இதனால் ஏதாவது நமக்கு பாதிப்புகள் வருமா, இதனால் ஏதாவது நமக்கு குழப்பங்கள் வருமா அப்படிங்கிறத தீர ஆய்ந்து இது சரிதானா, இந்த முயற்சி கரெக்டு தானா அப்படின்னு நினச்சி பண்ணணும். குறிப்பாக வெளிநாடு சார்ந்த வேலை தேடக்கூடியவர்கள், நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கான வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம், வெளிநாடு போகலான் இருக்கோம், இல்லை வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப விசாரித்து ரொம்ப கவனமாகத்தான் வெளிநாடு போகணும். ஏன்னா வெளிநாடு போகிறச்சே ரொம்ப குழப்பங்கள், சில சச்சரவுகள், சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற வகையில் இருக்குது. அதனால் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்கிறவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் அரசாங்கத்துக்கு நான் வேலைக்காக வேண்டி தேர்வு எழுதி கொண்டிருக்கிறேன், அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப குழப்பங்களை சந்திப்பார்கள். சூரிய வழிபாடு செய்யணும், சூரியனை நமஸ்காரம் பண்ணணும். காலையில் நினச்சி குளிச்சுட்டு சூரிய வணக்கம், சூரியனை நமஸ்காரம் செய்யணும். சூரியன் பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் சூரியனுக்கு போய் அர்ச்சனை செய்யணும். சூரிய வழிபாடு செய்ய செய்ய அரசு பதவிக்கு ஆன அமைப்புகளை ரிஷபராசிக்காரங்க பெறுவாங்க. சூரியனை வணங்க வணங்க அந்த சூரியனுடைய ஆற்றலினால் அரசு பதவி கிடைக்கும். உடல் ரீதியாக சிறு சிறு கோளாறுகளும் இந்த ராகுனால் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்குது. சனி பெயர்ச்சியை பொறுத்த மட்டும் ஆண்டோட இறுதியில் 20/12/2023 தான் ரிஷபராசிக்கு இந்த சனியோட பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால சிறு சிறு பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு முன்னதாக எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஆக இந்த ஆண்டு முழுவதும் சனியினால் பெரிய அளவில் பாதிப்புகளோ குழப்பங்களோ ரிஷப ராசிக்கு இல்லை. ராகுவினால் சிறு சிறு பொருளாதார மந்த நிலைகள், யாருக்காவது பணம் கடனை கொடுத்து நம்ம மாட்டிக்கிறதுக்கோ அல்லது வீண் வம்புகள் வழக்குகளில் போய் மாட்டிக்கிறதுக்கோ தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஆண்டு முழுவதும் சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சூரிய தேவனை வணங்கணும்.
வாய்ப்பு கிடைத்தால் சூரியனார் கோயில் அப்படின்ட்டு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சூரியனார் கோயில் சென்று சூரியனை வணங்கி வருவது ரொம்ப சிறப்பானது. சூரிய வழிபாடு செஞ்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி தீய எண்ணம் படைத்தவர்கள், தீய எண்ணம் குணம் கொண்டவர்கள், தீய விஷயங்கள் சீய தீய தொழில் பண்ணக்கூடியவங்களோட நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது நெகட்டிவ் தாட்ஸஸ் உள்ளவங்க நம்மளை தேடி வந்து உதவுற மாதிரி நம்மளை வந்து குழப்பியோட வாய்ப்பு இருக்கு. அதனால தீய எண்ணம் படைத்தவர்கள், நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்கள்ட்ட இருந்து விலகி இருப்பது நல்லது. அதனால தான் நான் சொன்னேன், யாரோ கூட்டு தொழிலோ யாரோட இணைந்தோ யாரோட சேர்ந்தோ எந்த தொழிலும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இந்த 2023 சூரிய வழிபாடு செய்யணும், சூரியனை நமஸ்காரம் பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனை கும்பிடணும், சூரியனை வழிபாடு செய்யணும். சூரியனார் கோயில் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் போய் வணங்கி வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு. கடக ராசிக்கு இந்த 2023 ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆண்டு முழுவதும் 20/12/2023 வரை, இந்த ஆண்டோட இறுதி வரை, 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது கண்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டம் அப்படின்னா கழுத்தை வந்து பிடிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்ய விடாது, அல்லது நம்ம செஞ்ச காரியத்தை நாமே திருப்திப்பட முடியாது. இது ஏன்டா நம்ம பண்ணோம், இது பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனதை கொண்டு வரும். கோபம், எரிச்சல், பதட்டம், தூக்கமின்மை, ஜீரண மண்டல கோளாறுகள். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது இது நம்ம பண்ணலாமா வேண்டாங்கிற அளவுக்கு குழப்பம் வரும். செய்வோமா வேண்டாமா, வேண்டாமா வேணுமா அப்படின்னு குழப்பத்தோடையே செய்ய வைக்கும். அதனால் இந்த கடக ராசிக்கு இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் குழப்பமான ஆண்டாக இருக்கும். ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும். தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய திறமையை நம்ம கடக ராசிக்காரங்க வளர்த்துக்கிடணும். ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன சாப்பிட, இதாக அதை அதை வாங்கலாமா இதை வாங்கலாங்கிற அளவுக்கு குழப்பங்கள் இருக்கும். நம்ம போகும்போதே நம்ம முடிவு பண்ணிடணும், இதுதான் நான் செய்ய போகிறேன், இதுதான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. அதே போல் ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும்போது, இவர் வந்து இப்போ பணம் கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன், அவர் நம்ப மாட்டேன் அப்படின்னு முதலே முடிவு எடுத்துடணும். நம்பலாமா வேண்டாமா, இது பாவம் இல்லையா புண்ணியமா, நமக்கு அவர்னால் நல்ல பேர் கிடைக்கும் அப்படி இப்படிங்கிற குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். அதனால் குழப்பங்கள் வரும்போது ரொம்ப தெளிவாக நிதானமாக முடிவு எடுத்து விட்டால் எந்த பிரச்சனையும் கடகராசிக்கு இந்த ஆண்டில் இருக்காது. அதே போல் கடகராசிக்காரங்க பொதுவாக வந்து சந்திரனுடைய தன்மை பெற்றவங்க. யாராவது சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகள், யாராவது ஆசையை நம்மளை தூண்டுவாங்க, அந்த ஆசையை தூண்டினோடனே உடனே அதில் அடிக்ட் ஆயிடுவாங்க. நம்ம சாப்பிட தோசை சாப்பிட போயிருப்போம், திடீர்னு ஒருத்தர் வந்து ஐயா பூரி சூடாக போட்டுட்ருக்கோம் அப்படிம்பார். உடனே கடகராசிக்கு அப்போ பூரி சாப்பிட்லான்னு தோணிடும். அதை சாப்பிட வந்த பிளான் என்ன, தோசை சாப்பிட. உடனே அந்த பிளான் மாறிடும். ஏன் அப்படின்னா, கடகராசிக்காரங்க எல்லாமே சந்திரனுடைய பலம் பெற்றவர்கள். அதாவது கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் ஆட்சியில் இருக்கும். அப்படி ஆட்சியில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து மாத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. மனதில் குழப்பங்கள் வரும்போது அந்த மனதில் தெளிவான முடிவு எடுத்துட்டால் கடகராசி மாதிரி ஒரு திறமையான ஆட்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா கடகராசிக்கு அவ்வளவு ஸ்கில் இருக்கும், திறமை இருக்கும். அந்த முடிவு எடுக்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் குழப்பங்கள் இந்த ஆண்டில் நிகழும். அதனால் அதுலேயும் குறிப்பாக மாணவ மாணவிகள் படிக்கும்போது என்ன குரூப் எடுக்க, இந்த குரூப் எடுக்கலாமா வேண்டாமா, அதான் இதான் இப்போவே முடிவு, நான் இதைத்தான் எடுக்க போகிறேன், இதுதான் எனக்கு வேணும், இது வேண்டாம், இதுதான் நான் செய்வேன் அப்படின்னு முதலே தீர்க்கமாக முடிவெடுக்கணும். ரொம்ப உறுதியாக நம்பிக்கையாக ஒரு காரியத்தை செய்யணும். ஆன்மீக ரீதியான விஷயங்களை வளர்த்து அந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்குள்ளே நம்ம இறங்கும் போது தான் நமக்கு ஒரு வல்லமை கிடைக்கும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரை வணங்க 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 பலம் கிடைக்கும். ஐயா நாங்கள் சிவ வழிபாடு செய்கிறவங்க அப்படின்னா நந்தீஸ்வரரை வணங்கணும். நந்தி பெருமானை, நந்தியை வணங்க வணங்க பலம் கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே கண்டசனி 7 இருந்துட்டுருக்கு, இந்த ஆண்டு இறுதியில் அஷ்டம சனியாக மாறுகிறது. அப்போது இந்த சனியோட தாக்கத்தை நீக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். உடல் வலிமை, மன வலிமை இந்த ரெண்டும் தரக்கூடியவர் ஆஞ்சநேயர். கடக ராசிக்கு இந்த ஆண்டில் ரொம்ப தேவையான விஷயம் ரெண்டு, ஒன்று உடல் வலிமை, மற்றொன்று மன வலிமை. இந்த உடல் வலிமையும் மன வலிமையும் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஆஞ்சநேயர் வணங்க சொல்கிறோம். ஐயா எனக்கு உடல் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்ட உடல், என்னால் வெளியே அங்கங்கே அலைய முடியாது, ரொம்ப கஷ்டமானவன் நான் அப்படின்னா
ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். இருக்க இடத்துல வீட்டில் இருந்து சுவாமியுடைய மந்திரங்கள், மந்திர ஜபங்கள் நம்ம பண்ணலாம். ஏன்னா கடக ராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் சோம்பேறிகளாக இருப்பாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு போகலாமா வேண்டாமா அங்கேயும் இந்த குழப்பம் வரும், எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி போகுமா நாளைக்கு போகுமா, மழை வர்ற மாதிரி இருக்குது வேண்டாம், இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுல அங்கேயும் குழப்பம் வரும். அப்போ உடனே என்ன பண்ணணும்னா, போக வேண்டாம்னு முடிவு எடுத்தால் வீட்டில் உட்காந்து சாமி பூஜை அறையில் உட்காந்து சாமியை கும்பிட்றோம். அப்படி கும்பிட்ட உடனே அந்த தடை விலகி கோயிலுக்கு போவதற்கான அமைப்பை கொடுத்துரும். அதனால் கோயிலுக்கு போகலைன்னாலும் ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க. வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது ஒரு டைரி ஒரு நோட் எடுத்து ஸ்ரீராமஜெயம் எழுதி பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் சன்னதி, குறிப்பாக ஆஞ்சநேயர் ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய விசேஷமாக இருக்கக்கூடிய கோயில்களில் போய் வணங்கிட்டு வாங்க. இல்லை நந்தீஸ்வரரை பிரதோஷ வேளையில் போய், பிரதோஷ அன்று மாலை 4:30 to 6 அந்த பிரதோஷ வேளையில் வணங்கணும். இந்த பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. என்னென்னா பிரதோஷம், பிறவியினால் வந்த தோஷங்களை நீக்குவது தான் பிரதோஷம். பிரதோஷம் அன்று போய் இந்த கடகராசிக்காரங்க வணங்குறதுனாலோ அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதனாலோ உடல் வலிமை மன வலிமை கிடைக்கும். அதனால் இந்த விஷயத்தை எல்லோரும் பண்ணி பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கேன். விருச்சிக ராசிக்கு இந்த 2023 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில சின்ன குழப்பங்கள், ஒரு சில தடைகள் ஏற்பட்டு விலகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ராசிக்கு 5 இடத்திலிருந்து குரு பகவான் 6 இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வருகிறார். இப்போ குரு பகவானை பொறுத்த மட்டும் விருச்சிக ராசிக்கு 2 and 5 அதிபதி. இந்த விருச்சிக ராசிக்கு குரு பகவானை பொறுத்த மட்டும் 5 இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய குரு நன்மைகளை தருவார். ஆனால் இந்த ஆண்டில் 4 மாதத்துக்கு பின்பாக 22/4/2023 அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு பின்பாக 6 இடமான மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 6 இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் விரய செலவுகள் நோய் மற்றும் பகை ஏற்படும். தேவையில்லாத விரய செலவுகள், இது வந்து இப்போது ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த செலவு தேவையா முக்கியமான அவசியம்தானா அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். மற்றொன்று ஞாபக மறதி ஏற்படும். ஒரே காரியத்தை நம்ம 2 செய்ய வைக்கும். இப்போ ஏதாவது எடுத்துகிட்டு போகணும்னு நினப்போம், மறந்துட்டு போயிடுவோம், மீண்டும் ஒருக்கா வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக ட்ரெயினில் போகிறப்போ அந்த ட்ரெயின் டிக்கெட்டு, இல்லை ஏதாவது புக் பண்ணியிருந்தோன்னா அந்த புக் பண்ணதுக்கான ரசீது, இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். ஞாபக மறதிகள் மதியை குழப்பி விடும். இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதை செய்ய விடாமல் பண்ணிடும். அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு போகிறோமோ, எந்த காரியத்துக்கு போகிறோமோ அந்த காரியத்தில் முழு கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்கு உடல் ரீதியாகவும் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படும். ரோகம் அப்படின்னா நோய், வயிறு சார்ந்த வயிற்று உறுப்புகளில் சிறு வலிகள், பின் முதுகு பின் கழுத்து பின் கால்களில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்படும். அதனால் உடல் ரீதியாக பலகீனங்கள், உடல் ரீதியான வலிகள் ஏற்பட்டால் நல்லா சத்துள்ள ஆரோக்கியமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். இல்லை ரொம்ப வலி இருக்கே உடம்புல, முதுகில் கழுத்தில் காலில் வயிறில் இருந்தால் அதுக்கு மருத்துவரை அணுகி அதுக்கான சிகிச்சை எடுப்பது நல்லது. இது கொஞ்சம் நம்ம மேம்போக்க அசால்ட்டாக அதுங்க சரியாயிடுங்க அப்படின்னு நினச்சா அது ரோகத்தன்மை, அதாவது உடலில் ரொம்ப கெடுபலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வகையில் இருக்குது. அதே போல் சத்ருஸ்தானம் சொல்கிற வகையில் யாரோடையாவது நம்ம வீணான வாக்குவாதங்கள், வீணான சண்டைகள், பதட்டம், தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஏற்படும். யாருக்காவது நம்ம வந்து ஏதாவது சொல்லியிருந்தோன்னா அவங்கள்ட்ட நம்ம பகையாகிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் நமக்கு இடையில் வீணான வம்பு வழக்குகள், தேவையற்ற விரயங்கள், அலைச்சல்கள் ஏற்படும். அதனால் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் விரயங்கள், தேவையற்ற செலவுகள், தேவையற்ற பகை இதெல்லாம் ஏற்படும் அப்படின்ட்டுருக்கு. இந்த 2023 4 மாதம் வரை பெரியளவு பாதிப்பு இருக்காது. அந்த 4 மாதத்துக்கு பின்பாக விருச்சிக ராசிக்கு சிறு சிறு குழப்பங்கள் சச்சரவுகள் ஏற்படும்ட்டுருக்கு. விருச்சிக ராசிக்கு சுவாமியார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய், செவ்வாயுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள். அதனால் இரத்த சம்பந்தமான உபாதைகள், குறிப்பாக பெண்களுக்கு கருப்பை சார்ந்த, வயிறு சார்ந்த, இந்த மாதவிடாய் சார்ந்த குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். விருச்சிக ராசிக்கு சுவாமி முருகன், பழனி மற்றும் திருச்செந்தூர் சேத்திரங்களில் சென்று முருகனை வணங்குவது, பக்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான கோயிலில் செவ்வாய்க்கிழமை அன்று செய்து முருகனுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்யுங்க.
முருகன் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், தடைகள் நீங்கும். முருகா என்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்ல சொல்ல முருகனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைச்சி தடைகள் நீங்கும். அதனால் விருச்சிக ராசிக்கு முதல் பாதி ரொம்ப நல்லா இருக்குது, அடுத்து ரெண்டாவது பாதி இந்த ஆண்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதி சென்று முருக வழிபாடு செய்வது நன்மை தரும். மகர ராசிக்கு இந்த 2023 ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டு முழுவதும் சனி பகவான் மகர ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதாவது 20/12/2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை சனி பகவான் மகர ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ஜென்ம சனியாக இருக்கிறார். பொதுவாக மகர ராசிக்கு சுவாமியே சனி பகவான் தான், இருந்தாலும் கூட இந்த ஜென்ம சனி அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம சனி என்ன சொல்லுவாங்கன்னா, தலைக்கு மேல் சனி அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மூளையில் சில குழப்பங்களை கொடுக்கும். அதாவது கோபம், எரிச்சல், பதட்டம், தூக்கமின்மை, இந்த விஷயத்தை செய்யலாம்னு நினச்சிட்டே செய்யாமல் ஓடுறது, சோம்பேறித்தனம், மந்த கோளாறுகள், பெற பார்த்துக்கலாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தோணும். சுப விஷயங்கள் வரும்போது அந்த காரியத்தில் ஈடுபாடு ஏற்படாது. இப்போ கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட விடாது, குளிக்கலாம்னு நினச்சா குளிக்க முடியாது, இல்லை குளிக்கிறது பெற குளிக்கலாம்னு தோணும். சுப காரியங்கள், கல்யாண வீடு, கிரகப்பிரவேசம் இங்கெல்லாம் போனால் அங்கே நிற்க விடாது, உடனே நம்ம வெளியே வந்துடுவோம். இப்படி சுப காரியங்கள், சுப விஷயங்கள், நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் வரும்போது இந்த சனி பகவான் தடுத்து விடுவார். அதே போல் இந்த ஆண்டு இறுதியில் நம்ம பார்க்கும்போது 20/12/2023 பின்பாக மகர ராசியிலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு போகிறார். அதாவது மகர ராசிக்கு பாத சனியாக மாறுவார். அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பான நன்மைகள் இருக்கும். அதாவது இந்த ஆண்டு இறுதியில் தான் மகர ராசிக்கு ஒரு சில நன்மைகள், பாத சனியாக சனி போகிறச்சு தான் நல்லது நடக்கும். அது வரைக்கும் சில குழப்பங்கள், சில தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால் இந்த சனியோட தாக்கம் நீங்குவதற்காக வேண்டி மகர ராசியை சேர்ந்தவங்க விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி போய் சனி சனிக்கிழமை விநாயகருக்கு அருகம்பில் மாலை சாத்தி விநாயகரை 3 அல்லது 9 முறை வலம் வர வேண்டும். இப்படி வளம் வந்து விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும், இந்த சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னு. ஏன் விநாயகரை நம்ம வணங்க சொல்கிறோம் அப்படின்னா, சனியோட தாக்கத்தை நீக்கக்கூடியவர் கணபதி. அதே போல் சொல்லுவாங்க, காரிய தடைகளை நீக்கக்கூடியவர் கணபதி. எந்த ஒரு காரியம் நாம் செய்தாலும், எந்த காரியம் தொடங்கினாலும் கணபதியை வணங்கி சென்றால் அந்த காரிய தடைகள் நீங்கும். கஷ்டங்களை நீக்குவர் கணபதி, விக்னங்களை நீக்கக்கூடியவர் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்ய செய்ய சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள், குழப்பங்கள், ஆபத்துகள் விலகும். அதே போல் வம்பு வழக்குகள் ஏற்படும், சொத்துக்களிலோ அல்லது நம்ம எங்கேயாவது யாரோட பேசும்போதோ ஏதாவது சச்சரவுகளோ வீண் அவப்பெயர்களோ வழக்குகளோ ஏற்படும். விநாயகர் வழிபாடு செய்யச்சே அந்த அவப்பெயர்கள், வீண் வழக்குகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரப்படியில் மாறிடும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகர், கற்பக விருட்சமாக விளங்கக்கூடியவர் கற்பக விநாயகர். இந்த கற்பக விநாயகர் வந்து ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, வடக்கு பார்த்திருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி அப்படிங்கிறது பிள்ளையார்பட்டியில் மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா இடங்களிலுமே விநாயகர் கிழக்கு முகமாக, கிழக்கு பார்த்தமானக்கு இருப்பார். பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பார். ரொம்ப விசேஷமான ஒரு விநாயகர். வடக்கு அப்படிங்கிறது குருவுடைய திசைன்னு சொல்லுவாங்க. நவகிரகத்தில் போய் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட திசை வடக்கு. இப்படி அந்த வடக்கு திசையில் அமர்ந்திருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வணங்கும் போது கஷ்டங்கள் நீங்கும், காரிய தடைகள் நீங்கும், வாழ்க்கையில் சுபிச்சம் ஏற்படும். அதனால் மகர ராசிக்காரங்க 2023 கண்டிப்பாக விநாயகர் பிரசித்தமான ஆலயங்கள், உச்சி பிள்ளையார் கோயில் அல்லது பிள்ளையார்பட்டி கோயில், இப்படி விநாயகர் விசேஷமான இடங்களில் போய் விநாயகரை வணங்கி வந்தால் கஷ்டங்கள் குறையும். கும்பராசிக்கு இந்த 2023 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டு முழுவதுமே விரை சனி, அதாவது சனி பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 20/12/2023 அன்று நிகழ உள்ள சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு ஜென்ம சனியாக மாறும். அதாவது இந்த ஆண்டோட இறுதியில் 20/12/2023 சனி பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சியில் தான் விரைய சனி நீங்கிறது. அப்போது அது வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படும்.
இந்த விரைய செலவுகளை தவிர்ப்பதற்கு ஒரு அற்புதமான வழி என்னென்னா, நாம் சுப செலவுகள் செய்வது. கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, குழந்தை பாக்கியம் பெறுவது, அல்லது யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தான தர்மங்கள், புண்ணிய காரியங்கள், நல்லது செய்கிறது, ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது உதவிகள் செய்வது, அப்படி பண்ணும்போது இந்த புண்ணியங்கள், நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் செய்யும்போது விரைய செலவுகள், விரைய தேவையற்ற விரைய செலவுகள்லேருந்து நாம் தவிர்க்கலாம், நாம் தப்பிச்சுக்கலாம். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், கும்பராசிக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய சுவாமியே சனி பகவான் தான். இருந்தாலும் கூட சனி பகவான் ஆண்டு முழுவதும் 12 இடத்தில் இருப்பதனால அது விரைய சனியாக சொல்லப்படுறது. இந்த விரைய சனி வந்து தேவையில்லாத மருத்துவ செலவுகள், தேவையில்லாத விரைய செலவுகள், தேவையில்லாத பகை இதெல்லாம் கொண்டு வரும். அதனால் நம்ம சுப செலவுகள் செய்யணும். ஏதாவது சின்னதாக கொஞ்சம் கடன் வாங்கி கூட ஏதாவது சுப காரியங்கள் செய்யலாம். ரொம்ப கடன் வாங்க வேண்டாம், கொஞ்சமாக ஏதாவது கடன் வாங்கி நல்ல காரியங்களுக்கு கடன் வாங்கி செய்யலாம், தவறு இல்லை. சுப காரியங்கள் செய்வது நல்லது. அதே போல் கும்பராசிக்கு விரைய சனி நடக்கும் காலமாக இருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில், தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியாக நரம்புகளில், தோலில், வயிறு சார்ந்த சிறுநீரக மண்டலம், யூரினரி கிளாண்டில் சிறு சிறு பாதிப்புகள், குழப்பங்கள் ஏற்படும். பின் முதுகு, பின் கழுத்தில் சிறு சிறு உபாதைகள், வலிகள் ஏற்படும். நீண்ட தூர தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஓய்வு எடுப்பது ரொம்ப அவசியம். தொடர்ந்து ஏதாவது வேலைகள் கண்டினியூவாக பண்ணுறது, ரொம்ப கஷ்டமான வேலைகள், ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்கும்போது உடல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஓய்வு எடுத்துக்கொண்டாலே அந்த பிரச்சனைகள்லேருந்து விலகலாம். விரைய சனி நடக்கும் காலமாக இருப்பதனால விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். ஏன்னா கும்பராசிக்கு சுவாமியே சனியாக இருக்கிறதுனால விநாயகரை வணங்கும் போது அந்த தடைகள் நீங்கும். குறிப்பாக பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர், கற்பக விருட்சமாக விளங்கக்கூடிய அந்த பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை வணங்குங்க. இல்லை எங்களுக்கு வந்து போக முடியாத சூழ்நிலை இருக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தை சென்று வணங்குங்க. அது ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, குளத்துக்கரையில் இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப விசேஷம். மற்றொன்று, அரச மரத்துக்கு கீழ் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப விசேஷம். காரிய தடைகளை நீக்குவர் கணபதி. எந்த ஒரு காரிய தடைகள், குழப்பங்கள் வந்தாலும் அதை நீக்கணும்னா நம்ம விநாயகர்கிட்ட போகணும். கஷ்டங்களை நீக்குவர் கணபதி. கணபதியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். விரைய சனியாக இருக்கிறதுனால கணபதியுடைய மூல மந்திரம் சொல்வது ரொம்ப நல்லது. ஓம் கம் கணபதியே நமக, இதான் விநாயகருடைய மூல மந்திரம். இந்த பெரியவங்கலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒன்றும் தெரியலன்னா கம்னு இருப்பா அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா, உனக்கு எதுவுமே என்ன பண்ணன்னு தெரியல, இது செய்யலாமா வேண்டாமா, அதை செய்யலாமா, இப்படி ஒரு குழப்பங்கள், என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னா கம் கணபதியே நமக சொன்னால் அந்த காரியத்தில் வரக்கூடிய தடைகள் விலகி நமக்கு வழி கிடைக்கும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியலன்னா கம்னு இரு அப்படிம்பாங்க. இந்த கம்னு இரு அப்படின்னா என்னென்னா, கம் கணபதியே நமக அப்படின்னு அர்த்தம். கம் அப்படின்னு சொன்னால் மூலாதார சக்தி மேலவும், கணபதியே நமகன்னு சொல்லும்போது காரிய தடைகள் விலகும். அதனால் கும்பராசியை சேர்ந்தவங்க கணபதி வழிபாடு செய்யுங்க. அது கணபதியோட மூல மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. கஷ்டங்கள் விலகும், தடைகள் விலகும்.